எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு தி லாஸ்ட் விட்ஸ் ஹண்டர். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடி விட்ஸ் குயின், அதாவது ஒரு சூனியக்காரி ராணி, மனித இனத்தை அழிச்சு இந்த பூமியை கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்காக பிளாக் பிளேக்னு ஒரு கொள்ளை நோயை உருவாக்குறா. அதனால மக்கள்லாம் கொடூரமான முறையில பாதிக்கப்படுறாங்க. நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், குழந்தைலாம் அதுல இறந்துடுறாங்க. இதனால நம்ம ஹீரோவும் சில போர் வீரர்களும் அந்த சூனியக்காரி ராணியை போய் அழிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த சூனியக்காரி ராணியை கொல்லும் போது அவன் நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு சாவே கிடையாதுங்கிற ஒரு சாபம் விட்டுறா. அவன் ஏன் அப்படி ஒரு சாபம் விட்டா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன ஆனாரு, அந்த கொள்ளை நோயை ஒழிச்சாங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் த்ரில்லிங், நிறைய ஆக்சன் எல்லாம் கலந்து கட்டி சொல்லி இருக்கிற கதை தான் இந்த கதை. இதோட போய் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் படம் பார்க்கலாம். ஆனா படம் பார்க்க டைம் இல்லைன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிளாக் பிளேக்ன்ற நோயை உருவாக்குன சூனியக்காரி ராணி அழிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் சில போர் வீரர்களும் போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ கூட டோலன் ஒருத்தர் வராரு. அவர் ஒரு மதகுரு. இவங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு பாதாள மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போய் அந்த ராணியை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அந்த விச் குயினை கொல்லும் போது அந்த சூனியக்காரி ராணி நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு வாழ்க்கை முழுக்க அமைதியே இருக்காது, தனியாவே இருப்ப, அதுவும் இல்லாம உனக்கு சாவே கிடையாதுன்னு சாப விட்டுறா. என்னது, நம்ம ஹீரோவுக்கு சாவே கிடையாதா அப்படின்னு நம்மளா யோசிக்கிறப்ப இங்கதான் இந்த படத்தோட பேரையே போடுறாங்க. இப்ப கட் பண்ணா கதை பிரசன்ட்க்கு வருது. நம்ம ஹீரோ 800 வருஷமா சாகாம இருக்கான். இப்ப ஒரு பிளைட்ல வந்துகிட்டு இருக்கான். அங்க அவனுக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. உடனே அவன் பிளைட் விண்டோல ஊதி பார்க்க அங்க ஒரு சிம்பல் வருது. இங்க ஏதோ மேஜிக் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஒரு புக்ல இருக்கிற ஒரு பின்னை எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல போட்டு அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறான். அங்க ஒரு விட்ஸ் இருக்கிறா. அவ பேக்ல இருக்கிற அந்த மேஜிக் பொருள் எல்லாம் எடுத்து அதை அழிச்சு அந்த பிளைட் ஆபத்துல இருந்து காப்பாத்துறான். அடுத்து ஒரு வாய்ஸ் ஓவர் வருது. அதுல இந்த உலகம் முழுக்க விட்சஸ், அதாவது சூனியக்காரங்க எல்லாம் நம்ம கூட சீக்கிரட்டா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. சில நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் அந்த விட்சஸ்களுக்கும் நமக்கு ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு. அதாவது அவங்க நம்ம கூட வாழலாம், ஆனா மனிதர்கள் மேல எந்த ஒரு மேஜிக் பவரையும் அவங்க யூஸ் பண்ண கூடாது. ஆனா அதை மீறி சில பேர் மறுபடியும் அதை யூஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களெல்லாம் கால்டர்னு ஒருத்தர் தான் தடுத்து நிறுத்துறாருன்னு நம்ம ஹீரோவை பத்தி சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட பேர் தான் கால்டர். கடந்த 800 வருஷமா ஆக்சன் கிராஸ்ங்கிற ஒரு விட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்காக தான் அவர் ஒர்க் பண்றாரு. அது மூலமா இந்த உலகத்தை அந்த மேஜிக் பண்ற சூனியக்காரங்க கிட்ட இருந்து அவர் பாதுகாக்கிறாரு அப்படின்னு இவ்வளவு கதையும் சொல்ற இவர் யாருனா, இவர் பேரு டோலன். அதாவது அந்த ஆக்சன் கிராஸ்ன்ற அமைப்போட ஒரு மதகுரு. படத்தோட ஆரம்பத்துல 800 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சூனியக்காரி ராணி அழிக்கிறதுக்காக ஒரு பிரைஸ்ட் வருவார்ல, அவர் பேரு தான் டோலன். நான் இந்த ஆக்சன் கிராஸ்ல ஒர்க் பண்றேன். நான் 36வது டோலன். எனக்கு முன்னாடி 35 பேர் இருந்திருக்காங்க. நான் தான் கால்டரோட ஹிஸ்டரி எழுதுறேன்னு சொல்றாரு. அதாவது நம்ம ஹீரோ 800 வருஷமா சாகாம இருக்கான்ல, அவனை பத்தி எல்லாத்தையும் வழி வழியா இந்த டோலன் பதவியில வர்ற எல்லாரும் எழுதுறாங்க. நம்ம ஹீரோவோட எல்லா ஹிஸ்டரியும் உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த 36வது டோலன் நான் ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர்கிட்ட நீங்க அதை ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் கேட்கவே இல்ல. இதுக்கு முன்னாடி 35 டோலன் வந்திருந்தாலும் இவரைத்தான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ரிட்டையர் ஆக வந்திருக்கு கேட்டுக்கிட்டு இடத்துல ரத்தம் படிஞ்ச கைரேகை இருக்கு. அதை பார்த்த ஹீரோவுக்கு அது ஏன் அப்படி இருக்குன்னு புரியல. அடுத்து ரெண்டு பேரும் ஒரு கேக் ஷாப்புக்கு போய் அங்க ஒரு கண்ணு தெரியாதவனை பார்க்க அவங்கிட்ட நம்ம ஹீரோ அந்த பொருளை காட்டுறான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட இதோட பேர் கிரிஃபின் ஹாம்பன், இது ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்சன் உள்ள ஒரு ஹெர்பல், டார்க் மேஜிக்ல இது யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா ஒரு ஸ்கூல் வாசல்ல ஒரு சின்ன பையன் சாக்லேட் கீழே கிடக்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணி போறான். அங்க போய் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சாக்லேட் மரம் இருக்கு. அதை பறிக்க போகும்போது அவனை நம்ம ஹீரோ தொடறான். பார்த்தா அந்த இடமே சூன்யமா மாறுது. பார்த்தா அந்த சின்ன பையனை மேஜிக் மூலமா ஏமாத்த ட்ரை பண்ணிருக்காங்க.
அவனை காப்பாத்தின ஹீரோ அங்க இருக்கிற ஒரு பாலடைஞ்ச பில்டிங்ல உள்ள போறான். அங்க ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட இங்க வராதன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ அது கிட்ட நீ பயப்படாதன்னு உள்ள போறான். ஆனா அந்த சின்ன பொண்ணு டக்குன்னு இப்ப ஒரு ஆளா மாறி நம்ம ஹீரோவை கொல்ல வர நம்ம ஹீரோ அவங்க கூட சண்டை போட்டு அவனை லாக் பண்றான். அவங்க கிட்ட நம்ம செத்து போன 36th டாலர் வச்சிருந்த பேனா இருக்கிறத ஹீரோ பாக்குறான். அவனை புடிச்சிட்டு போய் அந்த விட்ஸ் கவுன்சில் முன்னாடி நிறுத்துறாங்க. அவனை யார் அனுப்புனதுன்னு செக் பண்றாங்க. ஆனா அவன் பதில் சொல்லவே இல்ல. அவனோட லாங்குவேஜ்ல 800 முன்னாடி வந்த சாயல் ஒண்ணு இருக்குங்கறத கவனிக்கிறான். உடனே ஹீரோ அந்த விட்ச் குயினை பத்தி சந்தேகப்படுறான். அந்த அமைப்புல அவனுக்கு தண்டனை கொடுக்கறாங்க. அவனை ஒரு வித்தியாசமான மிருகம் ஒண்ணு வந்து இழுத்துட்டு போகுது. அடுத்து நம்ம ஹீரோ செத்து போன அந்த டோலங் முன்னாடி ஒரு மெழுகுவர்த்தியை எடுத்து தன்னோட டூல்ஸ் மூலமா ஒரு சிம்பலை போட்டு அவர் வாய்க்கு பக்கத்துல வைக்க அந்த மெழுகுவர்த்தி எரிய ஆரம்பிக்குது. அது மூலமா அவர் உயிரோட இருக்காருங்கறத ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஆனா அவர் கோமால இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் மஸ்கா மாலி, அதாவது பிளேக் ஃபிளை மூலமா அவரை கர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறான். உடனே அவர் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த பிளேக் ஃபிளைய வெளியில எடுத்த ஹீரோ அந்த சாபத்தை உடைக்கிற வரைக்கும் இவர் கண்முழிக்க மாட்டாரு. ஆனா அதுக்கு இன்னும் 2 தான் இருக்குன்னு அவன் சொல்லும் போது அவர் விரல்ல இருக்கிற அந்த ரத்தத்தை பாக்குறான். உடனே அவனுக்கு அவரோட கைரேகப்பட்ட அந்த புக்கோட ஞாபகம் வருது. அதை எடுத்து பாக்குறான். அதுல ரிமெம்பர் யுவர் டெத்னு அவர் ஹீரோவுக்கு ஒரு குறிப்பை சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோவுக்கு 800 முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியணும். அதுக்கு ஒரே வழி மேஜிக் தான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு விச் பாருக்கு போறான். அத க்ளோயி மிராண்டா அப்படின்னு 2 பொண்ணுங்க நடத்துறாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா அந்த மிராண்டா ஃப்ரெண்டு கிட்ட அவன் நம்மளதான் பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஆனா அந்த க்ளோயி மட்டும் அங்கேயே இருக்கிறா. அவ தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவகிட்ட நம்ம ஹீரோ எனக்கு மெமரி ஸ்பெல் வேணும், ஏன்னா அந்த மெமரி ஸ்பெல்ல வச்சுதான் அவனால தன்னோட மெமரிக்குள்ள போய் 800 முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும். அவளும் அவனுக்கு அதை உருவாக்கி தரா. ஆனா அவன் கிட்ட இதை உனக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணா நீ இங்கிருந்து உன்னோட மெமரிக்குள்ள போயிடுவ, ஒருவேளை உன்னோட மெமரிக்குள்ள நீ செத்துட்டா இங்கேயும் நீ செத்துருவன்னு சொல்றா. இப்ப அந்த மெமரி ஸ்பெல் மூலமா நம்ம ஹீரோ அவனோட 800 முன்னாடி உள்ள மெமரிக்கு போறான். அதாவது அந்த சூனியக்காரி ராணியோட பிளேக் ஃபிளை ட்ரீ இருந்துச்சுல அந்த இடத்துக்கு அவன் போறான். அங்க அவன் அந்த சூனியக்காரி ராணியை கொன்னது, அவ இவனுக்கு சாபம் விட்டதெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா எதுக்கு அந்த டோலன் ரிமெம்பர் யுவர் டெத்னு சொன்னார்னு மட்டும் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வரல. இப்ப இந்த நேரத்துல அந்த விட்ச் பார்ல அந்த வில்லன் நம்ம ஹீரோ ஒரு செயின்ல லாக் பண்றான். ஹீரோ தன்னோட மெமரி மூலமா தெரிஞ்சுக்க நினைச்சதை தெரிஞ்சுக்க விடாம அதை டிஸ்டர்ப் பண்றான். அதுவும் இல்லாம இனிமே யாருமே அவங்களோட பழைய மெமரிக்கு போக கூடாதுன்னு அங்க இருக்கிற பொருள் எல்லாம் அடிச்சு உடைக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் கூட சண்டை போடுற நம்ம ஹீரோ இவன் தான் அந்த 36th டோலன கர்ஸ் பண்ணிருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட மெமரிக்குள்ள இருக்கிறதுனால அவனால முழுமையா சண்டை போட முடியல. ஒரு கட்டத்துல இனிமே ஹீரோ தன்னோட மெமரிக்குள்ள போக கூடாதுன்னு சொன்ன வில்லன் தன்னோட மேஜிக் பவரை வச்சு அந்த பாரை ஃபுல்லா எரிச்சறான். இந்த நேரத்துல அங்க இருக்கிற அந்த க்ளோயி ஓடி வந்து நம்ம ஹீரோவை அவனோட மெமரியில இருந்து வெளியில கொண்டு வர்றா. ஆனா அதுக்குள்ள வில்லன் நின்ன இடத்திலேயே வேர்கள் சூழ்ந்த ஒரு பாதாளத்தை உருவாக்கி அதுக்குள்ள போய் தப்பிக்கிறான். அதே சமயத்துல ஹீரோ பிரசன்ட்க்கு வந்து அவனை தாவி பிடிக்கிறான். ஆனா ஹீரோவோட கையில அவனோட டிரஸ்ஸோட ஒரு சின்ன பீஸ் மட்டும்தான் மாட்டுது. இப்போ அந்த பாரே தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அதனால உன்னால தான் என்னோட பார் போயிடுச்சுன்னு ஹீரோ கிட்ட கோச்சிக்கிட்டு போன நம்ம ஹீரோயின மறுபடியும் வில்லன் அட்டாக் பண்றான். அவளை காப்பாத்தின ஹீரோ தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். அங்கதான் அந்த 36th டாலரை படுக்க வச்சிருக்காங்க. இப்ப அந்த 37th டாலரன் FBI டேட்டா பேஸ்ல இருந்து வில்லனோட டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கிறான். இவன் எதுக்கு என்னோட ஞாபகங்களை நான் தெரிஞ்சுக்க விடாம தடுக்கிறான்னு நம்ம ஹீரோவுக்கு புரியல. அவனோட பேர் பெலியல். அவன் எதுக்காக அந்த 36th டாலனுக்கு சாபம் விட்டாங்கிறதும் தெரியல. இப்ப மறுபடியும் ஹீரோ அந்த க்ளோயி கிட்ட என்னோட மெமரியை திரும்ப ஞாபகப்படுத்தணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க அவ என்னோட பார் மொத்தமும் எரிஞ்சிருச்சு, உன்னோட மெமரியை திரும்ப ஞாபகப்படுத்தணும்னா ஸ்னோடோனியா ஹேக்வீட் அப்படின்ற ஒரு பிளான்ட் வேணும்னு சொல்றா. ஆனா அது என்னோட ஃப்ரெண்ட் மிராண்டா வீட்டுல இருக்கு, அவகிட்ட கேட்கலாம்னு அங்க போறாங்க. அங்க போனா அங்க இருக்கிற அந்த முக்கியமான பிளான்ட்ட காணா. அவங்களுக்கு முன்னாடி அங்க வந்த வில்லன் அதை திருந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மிராண்டாவை கொன்னுட்டு போயிருக்கிறான். அதை அவனே போன் பண்ணியும் சொல்றான். இதனால ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகுறா. இப்ப வேற வழி இல்லாம ஹீரோவோட மெமரியை ஞாபகப்படுத்த 2 பேரும் டேஞ்சரஸ் ஆன இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற டானிக்ன்ற இன்னொரு விட்ச போய் பாக்குறாங்க. ஆனா அவளோட மேஜிக் பவர் மூலமா நம்ம ஹீரோவை அவனோட பழைய மெமரியிலே நிரந்தரமா இருக்கிற மாதிரி, அதாவது அவனோட மெமரியிலே அவனை லாக் பண்றா. நம்ம ஹீரோ அவனோட மனைவி குழந்தைங்க எல்லாம் இருக்கிற அந்த மெமரிக்குள்ளேயே லாக் ஆயிடுறான். அவனால அதுல இருந்து வெளியில வரவே முடியல. ஆனா இங்கதான் அடுத்த ட்விஸ்ட். அதாவது நம்ம ஹீரோயின் இருக்கால அவளால இன்னொருத்தர் மெமரிக்குள்ள போக முடியும். அதுக்கு பேரு ட்ரீம் வாக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோட மெமரிக்குள்ள போய் இது ரியல் கிடையாது, நீ இங்க இருந்து சீக்கிரம் வெளியில வரலனா நம்ம 2 பேரும் இங்கேயே செத்துருவோம்னு சொல்லி அவனை ரியலைஸ் பண்ண வைக்கிறா. இப்ப அந்த சூனியக்காரி டானிக்கோட ஆளுங்க நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறாங்க. ஆனா அவனோட மெமரியில இருந்து வெளியில வந்த ஹீரோ அவங்களோட சண்டை போட்டு அவளை அழிக்கிறான். இப்ப 2 பேரும் அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. அடுத்து ஹீரோ அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான்.
இதுதான் விட்சஸோட ஹிஸ்டரி, அதாவது உங்களோட ஹிஸ்டரி. அதுலயும் உன்ன மாதிரி இருக்கிற ட்ரீம் வாக்கர்ஸ் தான் அந்த விட்ஸ் குயினோட போர் வீரர்கள். அவங்கள வச்சுதான் இன்னொருத்தர் மைண்டுக்குள்ள போய் அவங்க மெமரியை கண்ட்ரோல் பண்ணி கொடூரமான கனவுகள்லாம் உருவாக்குவா. உங்களுக்கு நான் தேடுற மாதிரி மெமரி போர்ஷன்ஸ் எல்லாம் தேவையே இல்ல, அந்த பவர் உங்களுக்குள்ளேயே இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அவ ஒரு ட்ரீம் வாக்கருங்கிறத மறைச்சிருப்பா, சீக்ரெட்டா வச்சிருந்திருப்பா. ஆனா என்னதான் அவ ஒரு விட்ஸா இருந்தாலும் அவ அந்த பவரை தப்பாவே இதுவரைக்கும் யூஸ் பண்ணதே இல்ல. இப்ப ஹீரோ அவகிட்ட என்னோட மெமரிக்குள்ள ஆழமா இருக்கிற எதைய என்னால ஞாபகப்படுத்த முடியல, அதை கண்டுபிடிக்க நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேக்குறான். இப்ப அவன் நம்ம ஹீரோட மைண்டுக்குள்ள போய் அவனோட மெமரிக்குள்ள அவனை கூட்டிட்டு போறா. அவனோட மெமரிக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஹீரோவே பாக்குறான். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அந்த விட்ச் குயினை கொல்ல போனான்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க இருக்கிற அந்த பிளேக் ட்ரீக்கு பக்கத்துல அந்த விட்ச் குயின் எரிஞ்சு போன நிலையில இருக்கிறா. அவ எதிரில நம்ம ஹீரோவும் மண்டி போட்ட மாதிரி எரிஞ்சு போன நிலையில உட்காந்துருக்கான். இப்ப அங்க வந்து அந்த முதல் டோலன், அதாவது அந்த மதகுரு, அந்த விட்ச் குயின் உடல்ல இருந்து கத்திய உருவுறாரு. உடனே அந்த உடல் சரிஞ்சு கீழே விழுது. இதெல்லாம் இப்ப இருக்கிற நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எதிரில எரிஞ்ச நிலையில இருக்கிற நம்ம ஹீரோ இன்னும் உயிரோட இருக்கிறான். அவனை எல்லாரும் இழுத்துட்டு போறாங்க. இப்ப இங்க என்ன ட்விஸ்ட்னா, அங்க செத்து போன அந்த சூனியக்காரி ராணியோட ஹார்ட் மட்டும் சாகாம இன்னும் துடிச்சுக்கிட்டே இருக்கு. அது அந்த முதல் டோலன் மால்ல குத்தி எடுக்கிறாரு. எல்லாரும் அந்த ஹார்ட்ட குத்தி கொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் அடுத்த ட்விஸ்ட், அந்த முதல் டோலன் அந்த துடிக்கிற ஹார்ட்ட கொல்லாம யாருக்குமே தெரியாம எடுத்து தன்னோட டிரெஸ்ஸுக்குள்ள வச்சு மறைச்சுக்கிறாரு. அப்புறம் எல்லார்கிட்டயும் அந்த விட்ச் குயின் செத்துட்டான்னு சொல்றாரு. ஏன்னா அந்த ஹார்ட்ட கொன்னுட்டா நம்ம ஹீரோவும் செத்துருவான், அதனாலதான் அவர் அந்த ஹார்ட்ட கொல்லாம விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த ஹார்ட்ட கொல்லாம விட்டதுனாலதான் அந்த ஹார்ட் எங்க இருக்குன்னு உன்னோட ஃப்ரெண்ட, அதாவது அந்த 36th டோலனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதை வச்சு அவங்க அந்த சூனியக்காரி ராணியா இப்ப உயிரோட கொண்டு வர போறாங்கன்னு அவ சொல்ல, நம்ம ஹீரோவுக்கு தன்னை இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு செம்ம கோபம் வருது. இப்ப கட் பண்ணா அந்த வில்லன் நம்ம ஹீரோ ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தனை பார்க்க போனால, அவங்க கிட்ட 800 வருஷமா அந்த ராணி திரும்பி வர்றதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவனை பலி கொடுக்க ட்ரை பண்றான். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்ப இருக்கிற டோலன் கிட்ட போய் இன்னும் ஏன் அந்த ஹார்ட்ட கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படிங்கறத என்கிட்ட சொல்லலன்னு அடிக்கிறான். அதுக்காக அந்த விஷயம் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா ஹீரோ அவங்க கிட்ட நீங்க பண்ண அந்த தப்புனால இப்ப அந்த சூனியக்காரி ராணிய மறுபடியும் உயிரோட கொண்டு வர போறாங்கன்னு கத்துறான். உடனே அவன் நம்ம ஹீரோ கிட்ட இதான் அந்த 36th டாலர்னு ட்ரை பண்ணாரு. அன்னைக்கு அவர் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அவர் அந்த ஹார்ட்ட உனக்காக அழிக்க ட்ரை பண்ணாரு. உன்னை இந்த சாபத்துல இருந்து விடுவிச்சு ஒரு நார்மல் லைஃப வாழ வைக்க தான் அவர் அப்படி ட்ரை பண்ணார்னு சொல்ல நம்ம ஹீரோவுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப கட் பண்ணா வில்லன் அந்த சூனியக்காரி ராணியோட ஹார்ட்ட எடுத்து மண்ணுக்குள்ள புதைச்சி அந்த கண்ணு தெரியாதவனை பார்த்து, நீ இனிமே எங்க ராணிக்காக வேலை பார்க்க போறன்னு சொல்றான். இப்ப மண்ணில இருந்து வேர்கள்லாம் பரபரன்னு வெளியில வந்து அவனை சுத்தி வளைக்குது. அடுத்து நம்ம ஹீரோ அந்த கண்ணு தெரியாதவனை சாக்ரிஃபைஸ் பண்ண இடத்துக்கு போறான். அந்த கண்ணு தெரியாதவன் மூலமா அந்த சூனியக்காரி ராணி ஹீரோ கிட்ட உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்றா. நம்ம ஹீரோ அவகிட்ட நான் உங்க மேல கருணை காட்டிட்டேன், உங்க எல்லாரையும் ஒருத்தர் கூட மிச்சம் வைக்காம கொன்னிருக்கணும்னு சொல்லி அவளை சுட போற நேரத்துல பின்னாடி பார்த்தா ஹீரோயின் வடிவத்துல ஒரு மாதிரி வந்த வில்லன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஹீரோ தடுமாறுன நேரம் பார்த்து அவனோட கண்ணை எடுத்து ஹீரோவையே சுடுறான். ஆனா அந்த நேரத்துல அங்க இருக்கிற கத்தி எடுத்து வீசி ஹீரோ வில்லனை கொல்றான். ஆனா அதே சமயத்துல அவன் பின்னாடி இருக்கிற அந்த சூனியக்காரி ராணி ஹீரோவை பிடிச்சி தூக்கி அவன்கிட்ட ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்றா. அது என்னன்னா, 800 வருஷமா நீ சாகாம இருக்கல்ல, அந்த பவர் உன்னோடது இல்ல, அது என்னோடது. இவ்வளவு நாளா நீ எனக்காக அதை கேரி பண்ணிட்டு இருந்தன்னு சொல்றா. இப்ப நான் புதுசா பிறந்திருக்குன்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை தூக்கி எறியறா. நம்ம ஹீரோ மேல இருக்கிற ஒரு ஆணில போய் மாட்டிக்கிறான். இப்ப அந்த சூனியக்காரி ராணி மரத்திலிருந்து வெளியில வர்றா. அதே சமயத்துல ஆணிலிருந்து வெளியில வந்த நம்ம ஹீரோ கீழே வந்து கண்ணை எடுத்து சுடுறதுக்குள்ள அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறா. இப்ப கட் பண்ணா இதுவரைக்கும் சாபத்திலிருந்து எந்திரிக்க முடியாம இருந்தார்ல அந்த 36th டோலன், அவர் இப்ப முழிச்சுக்கிறாரு. அவர்கிட்ட ஹீரோ அந்த ராணி மறுபடியும் வந்ததை சொல்றான். அதுவும் இல்லாம அவ மறுபடியும் இன்னொரு பிளேக் நோயை உருவாக்குவான்னு சொல்றான். ஆனா அதுக்கு அவரு அந்த மாதிரி பவர் இருக்கிற சூனியக்காரங்களை எல்லாம் நம்ம அழிச்சிட்டோமேனு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோ அவர்கிட்ட இல்ல, நம்ம ஒருபோதும் அவங்களை அழிக்க முடியாது, அவங்களை சிறைப்பிடிக்க தான் முடியும். எல்லா பவர்ஃபுல்லான சூனியக்காரங்களையும் நம்ம ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கோம், அவங்க எல்லாம் ரிலீஸ் ஆகி பழி வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ 800 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூனியக்காரி ராணிய கொன்னால அதே பழைய வாளை எடுக்கிறான். அதோட பேரு ஹெக்சன் பெயின். இப்ப நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோயின், அப்புறம் அந்த 37th டோலன், மூணு பேரும் அந்த பிளேக் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு போறாங்க. இங்கதான் அவன் இருக்க முடியும். நமக்கு ரொம்ப நேரம் இல்லைன்னு அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதையோ ஒண்ணு வீசுறான், அதுல இருந்து லைட் வருது. அங்க நம்ம ஹீரோ இதுவரைக்கும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்கிற அத்தனை சூனியக்காரங்களும் அவங்க கண்ணுக்கு தெரியறாங்க.
இவங்களை வச்சுதான் அந்த சூனியக்காரி ராணி மறுபடியும் அந்த பிளேக் நோயை உருவாக்க போறா. அதாவது இவங்களோட மைண்ட் எல்லாம் ஒரு செயின் மாதிரி இணைச்சி மந்திரத்தை உச்சரிக்க வச்சு அந்த பிளேக் நோயை உருவாக்க போறான்னு சொல்றான். இப்ப அந்த செயினை பிரேக் பண்ணாதான் அந்த மந்திரத்தை நிறுத்த முடியும். யாராவது ஒரு சூனியக்காரங்களையாவது அந்த மந்திரத்தை உச்சரிக்க விடாம தடுக்கணும். அதுக்காக அங்க இருக்கிற ஒரு பாறை மாதிரி ஒன்ன உடைச்சி அதுக்குள்ள இருக்கிற ஒரு விட்ச வெளியில இழுக்கிறான். இப்ப அவன் மைண்டுக்குள்ள போய் அவனை கொன்னாதான் அந்த செயினை பிரேக் பண்ண முடியும். அதுக்காக நம்ம ஹீரோயின் அவன் மைண்டுக்குள்ள போற. ஆனா அதே நேரத்துல இவங்க ஜெயில இருந்த ஒரு விட்ச வெளியில இழுத்ததுனால அங்க காவலுக்கு இருக்கிற சென்டினல் அப்படிங்கிற ஒரு வினோதமான மிருகம் எல்லாரையும் தாக்க வருது. ஹீரோ அதை தூள் தூளா உடைக்கிறான். தாங்கிட்டு இருக்கிற அந்த வாளை வச்சு அதை அழிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இன்னும் அந்த விட்சோட மைண்டுக்குள்ள இருக்கிறா. அங்க அவன் கூட சண்டை போடுறா. ஒரு கட்டத்துல அவனை கொன்னு அங்க இருக்கிற ஒரு பாதாள மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள அவனை தள்ளுறா. இப்ப பார்த்தா வெளியில இருக்கிற அந்த விட்சு சாகுறான். நம்ம ஹீரோயின் அவனோட மைண்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றா. அவன் இதுவரைக்கும் உச்சரிச்சுக்கிட்டு இருந்த அந்த மந்திரமும் நின்னுடுது. இப்ப அந்த சூனியக்காரி ராணிய தேடி போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷன் வருது. அங்க நிறைய புல் பூண்டு எல்லாம் முளைச்சிருக்கு. அங்க இருந்து அந்த சூனியக்காரி வெளியில வர்றா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ட்ரீம் வாக்கர் உன்னை உன்னோட பாஸ்டுக்கு தான் கூட்டிட்டு போக முடியும். என்னால மட்டும்தான் உன்னை உன்னோட ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போக முடியும். நீ தோக்க போற, உன்னோட மனித இனமே அழிய போகுதுன்னு சொல்ற. இப்ப ஹீரோ செம்ம கோவத்துல அவன் கிட்ட இருக்கிற வாளை உருவிக்கிட்டு அவகிட்ட சண்டை போட போறான். ஆனா அவ தன்னோட மேஜிக் பவர்ல ஹீரோவை தடுமாற வைக்கிறா. ஒரு கட்டத்துல படத்தோட ஆரம்பத்துல அவளை கொன்ன மாதிரியே அவனோட வாள்ல நெருப்பை உருவாக்கி அவ கூட சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி அவளை கொல்ல போகும்போது இங்கதான் அடுத்த ட்விஸ்ட். அது என்னன்னா அந்த 37th டோலன் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோயினோட கழுத்துல கண்ணை வச்சு ஹீரோ கிட்ட வந்து என்னோட ராணியை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்றான். அப்பதான் அவனு அந்த சூனியக்காரங்க கூட்டத்தை சேர்ந்தவனு நம்ம ஹீரோவுக்கு புரியுது. ஆனா அவன் கிட்ட மேஜிக் பவர் இல்ல. அந்த மேஜிக் பவரை அந்த சூனியக்காரி ராணி கிட்ட இருந்து வாங்கறதுக்காக தான் அவன் இப்படி ஒரு துரோகம் பண்றான். இப்ப அவன் ஹீரோவை நோக்கி சொல்றான். இப்ப ஹீரோ கீழே விழுறான். ஹீரோவோட வாள் கீழே விழுந்து நெருப்புலாம் அணையுது. இப்ப அந்த சூனியக்காரி ராணி எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து அவ காதல கைய வச்சு அவளோட ஃபியூச்சருக்கு கூட்டிட்டு போறா. அங்க நம்ம ஹீரோயின் மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறா. அவ கூட நிறைய பேர் நின்னு அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறாங்க. இப்ப மறுபடியும் அந்த பிளேக் ஃபிளை ட்ரீ ஆக்டிவேட் ஆகுது. அது மூலமா அந்த பிளேக் ஃபிளைஸ் எல்லாம் சிட்டி ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதை அந்த 36th டோலன் வீட்டுக்குள்ள இருந்து பாக்குறாரு. இப்ப அந்த சூனியக்காரி ராணி அவளுக்காக ஹெல்ப் அந்த 37th டோலனுக்கு மேஜிக் பவரை கொடுக்காம அவனையும் சாகடிச்சிடுறா. அடுத்து இப்ப என்னதான்டா நடக்க போகுதுன்னு பார்த்தா ஹீரோவோட மைண்டுக்குள்ள வந்து அவனோட மனைவி குழந்தை ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட சீக்கிரம் எந்திரிங்க போய் எல்லாரையும் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க. இப்ப அதே சமயத்துல வெளியில பார்த்தா அந்த சூனியக்காரி ராணி நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வெளியில போறத ஹீரோ கவனிக்கிறான். அந்த நேரத்துல அவன் கையில இருந்த சில மேஜிக் பொருளை அங்க இருக்கிற தண்ணியில போடுறான். அது மூலமா ஒரு நீரூற்று மாதிரி ஒண்ணு வெடிச்சு அந்த இடமே ஈரமாவது. அங்க இடி இடிக்குது, மின்னெல்லாம் வருது. பார்த்தா இப்ப நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த வாளை புடிச்சுக்கிட்டு நிக்கிறான். செம்ம கோவத்துல இருக்கிற அவன் பை அயன் பை ஃபயர்னு சொல்லி அந்த வாளை அந்த சூனியக்காரியை நோக்கி வீசறான். அதனால குத்தப்பட்ட அவ கீழே விழுந்து சாகுறா. அவ செத்தோன்ன வெளியில பரவன பிளேக் ஃபிளை எல்லாம் இப்ப செத்து கீழே விழுது. நம்ம ஹீரோயினும் அந்த விசன்ல இருந்து வெளியில வந்து பழையபடி மாறுறா. இப்ப அந்த விச் குயின் உடல்ல இருக்கிற வாளை நம்ம ஹீரோ உருவுறான். அங்க அவளோட ஹார்ட் துடிக்கிறதையும் கவனிக்கிறான். அவளோட ஹார்ட் துடிக்கிற வரைக்கும் அவன் உயிரோட தான் இருக்கான்னு சொன்ன ஹீரோ அந்த ஹார்ட்டை கொல்ல போறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை தடுத்து வேணா நீ செத்துருவ, என்ன அந்த சூனியக்காரி ராணி டார்க்ல வச்சப்ப ஃபியூச்சர்ல இதை விட மோசமான விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். அதனால இந்த ஹார்ட்டை கொல்ல வேணா, இந்த உலகத்துக்கு நீ தேவைப்படுவ, இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும்னு சொல்ற. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த ஆக்சன் கிராஸ்ங்கிற அமைப்புல இருந்து வெளியில வர்றான். நம்ம ஹீரோ அந்த 36th டோலன் அப்புறம் நம்ம ஹீரோயின் மூணு பேர் ஒரு டீமா மாறுறாங்க. அடுத்து அந்த விச் குயினோட ஹார்ட் ஹீரோட அபார்ட்மெண்ட்ல துடிக்கிற மாதிரியும் அங்க நம்ம ஹீரோட வாள் இருக்கிற மாதிரியும், அதாவது நம்ம ஹீரோட கண்ட்ரோல்ல தான் அந்த ஹார்ட் இருக்குங்கிற மாதிரி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் ஒரு பெர்ஃபெக்ட் கமர்ஷியல் படம். நம்ம ஊர்ல இருக்கிற மேஜிக் பில்லி சூனியம் இதுதான் இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட். ஆனா டார்க் மேஜிக், ட்ரீம் வாக்கர்ஸ், பிளேக் ஃபிளைன்னு நிறைய விஷயங்களை கலந்து இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருந்தாங்க. மத்தபடி இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.